வார்த்தை அளவுல சொல்லிக் கொண்டிருக்காமல் அதற்கு கொள்ளிடம் ஊராட்சியில செயல் வடிவம் கொடுத்திருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி. நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் சார்பில் ஆனைக்காரன் சத்திரம் ஊராட்சியில் 100,000 மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. சுமார் 10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் 1.5 ஏக்கர் பரப்பளவில் பசுமை குடில்கள் அமைக்கப்பட்டு மரக்கன்றுகள் வளர்க்கப்படுகின்றன. இங்கு குமிழ் தேக்கு, பூவரசு, மலைவேம்பு, நிலவேம்பு, புளியன், நெல்லி, நாவல், புங்கன் உள்ளிட்ட பலன் தரும் மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் வெயிலை தாங்கும் வண்ணம் பசுமை குடில் அமைக்கப்பட்டு மகளிர் சுய உதவிக்குழு மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தேசிய ஊரக வளர்ச்சி திட்ட நிதி உதவி மூலம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் வளர்க்கப்பட்டுள்ள மரக்கன்றுகள் தாண்டவன்குளம், கொள்ளிடம் ஆகிய பகுதிகளில் நடப்பட்டு வருகின்றன. இந்த பசுமை குடில் பண்ணையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் மண்புழு உரம் தயாரிக்கப்பட்டு மரக்கன்றுகளுக்கு இடப்பட்டுள்ளதால் தரமான கன்றுகளாக அவை கிடைக்கின்றன. நாங்கள் வந்து 100,000 மரக்கன்றுகளை 42 ஊராட்சிகளுக்கு, கொள்ளிடத்தை சுற்றியுள்ள 42 ஊராட்சிகளுக்கு நாங்கள் கொடுக்கறதா இருக்கோம். இதை வந்து 42 ஊராட்சிகளுக்கும் கொண்டு போய் எல்லா பக்கமும் வச்சு நம்ம வந்து ஒரு மழை நமக்கு வேணும், மழை வேணும், காற்று வேணும், நல்லா சுவாசிக்கக்கூடிய காற்று நமக்கு வேணுன்றதுக்காக இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மழைக்காலம் தொடங்கியதும் கொள்ளிடம் ஒன்றியத்தில் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கும் மரக்கன்றுகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டு குளங்கள், ஆறுகள், ஓடைகள் இவற்றின் கரைகளில் நடுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொள்ளிடம் ஒன்றியத்தில் இன்னும் சில ஆண்டுகளில் அதிக அளவில் பலன் தரும் மரங்கள் பெருகி மழை வளம் பெருகும் என்று கூறுகின்றனர். இந்த கொள்ளிடத்தில் வந்து 42 பஞ்சாயத்து இருக்கு. கண்ணு வந்து 100,000 கண்ணு வளர்த்துட்டு இருக்கோம். இந்த 100,000 கண்ணை வந்து 42 பஞ்சாயத்துக்கு டிவைட் பண்ணி எல்லா பஞ்சாயத்துக்கும் வந்து கொள்ளிடம் ஒன்றியத்து கட்டுப்பட்ட எல்லா ஊராட்சியிலும் இந்த செடி வளரணும், மக்களுக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படின்னு உத்தரவில் நான் வளர்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு செடி வளர்ந்துச்சு, இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா பஞ்சாயத்துக்கும் டிஸ்போஸ் பண்ணி அனுப்பிவிடுவோம். மரம் வளர்ப்பை பெயரளவிற்கு கூறிக்கொண்டிருக்காமல் அதற்கு செயல் வடிவம் கொடுத்திருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று வெற்றி விளம்பரமாக இல்லாமல் அதனை நடைமுறைப்படுத்த துவங்கியுள்ளனர் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள். இன்றைய விதை நாளை விருச்சமாகும் என்பதில் ஐயமில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சீராயிலிருந்து என் பிரசன்ன.